ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விக்கி பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த உலகத்துல கேமராக்களை பத்தி பண்ண சில நம்பவே முடியாத ஷாக்கிங்கான காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு காட்சிகளுமே பாக்கிறதுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான முறையில தான் இருக்கும். இந்த வீடியோவை உருவாக்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் தேவைப்படுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோ குளப்பலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கப்பட்டது எர்த் பிரீத்திங். நீங்க பாக்குற இந்த வீடியோ யாரோ ஒரு நபரால ஏதோ ஒரு காட்டுல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோல மனிதன் மூச்சு விடுற மாதிரி அங்க இருந்த காட்டு பகுதி நிலம் அப்படி இருந்திருக்கு. இத பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த நிலம் மூச்சு விடுற மாதிரி தான் இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரியே அந்த நிலம் மேல எலும்பருத்துமா கீழே அமுங்கருத்துமா இருந்திருக்கு. இத பார்த்தா அந்த காற்று வழியால சென்ற நபர் இந்த வீடியோவை எடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த பல பேர் இது போலியா சித்தரிக்கப்பட்ட வீடியோவா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இறைவனோட செயலா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படியும் ஒரு காட்சி பாக்குறதுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றிய கருத்து என்னன்னு அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ரெண்டாவது பாக்கப்பட்டது எலிஃபண்ட் அட்டாக். இந்த வீடியோ காட்டு பகுதியை ஒட்டியுள்ள ஒரு சாலையில ஒரு கார் நின்னுகிட்டு இருக்கும் போது அந்த கார்ல இருந்த டேஷ் கேமரால பதிவான வீடியோ தான் இது. இதுல அந்த காட்டு பகுதியில இருந்து வெளியில வந்த ஒரு யானை அந்த சாலையில இருந்த கார் எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு. சில கார் டிரைவர்ஸ் கிளவரா அந்த இடத்துல இருந்து காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. இதுல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு கார் டிரைவர் அதே இடத்துல அந்த யானையை பார்த்துட்டு காரை நிறுத்திடுறாரு. அந்த யானையும் தன்னோட தந்தங்களை வச்சு அந்த காரை நகர்த்தத்துமா அந்த கார் மேல உக்காரத்துமா கடைசியில அந்த கார் பம்பரையே இந்த யானை பேத்து எடுத்துடுது. இனிமேலுக்கும் இந்த இடத்துல இருந்தா சரி வராதுன்னு அந்த கார் டிரைவர் வேகமா தன்னோட காரை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம மூணாவது பாக்கப்படுத்து ஆங்கிரி லயன். எந்த ஒரு விலங்கையும் தன்னை அவமானப்படுத்துற மாதிரி யார் செஞ்சாலும் அந்த விலங்குக்கு கண்டிப்பா கோவம் வரும். இதுவே அது ஒரு சிங்கமா இருந்தா சொல்லவே வேணாம், அந்த விலங்குக்கு கண்டிப்பா கோவம் வரும் தான். இந்த வீடியோவை ஒரு ஜூல எடுத்திருக்காங்க. அந்த ஜூல இருக்கிற விலங்குகளை பராமரிக்கிற ஒருத்தர் அங்க இருக்கிற அந்த சிங்கத்தை பார்த்து முறைக்கெடுத்துமா சில செயல்களை காமிச்சு அந்த சிங்கத்தை வெறுப்பேத்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த சிங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த நபரை அட்டாக் பண்ணுது. இதுல பக்கத்துல இருந்த பராமரிப்பாளரும் அந்த சிங்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு, ஆனா அவராலையும் முடியல. கடைசியில அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு பெண் சிங்கம் இந்த ஆண் சிங்கத்தை தடுக்குது. அந்த பெண் சிங்கத்தினால இந்த நபர் உயிர் பிழைக்கிறாரு. இதன் மூலமா என்ன தெரியுது, நம்ம எந்த ஒரு விலங்கையும் அவமானப்படுத்துற மாதிரி செய்யவே கூடாது. அந்த விலங்குக்கு கோவம் வந்ததுன்னா நம்ம கதை அவ்வளவுதான். நம்ம நாலாவது பாக்கப்பட்டு அன்எக்ஸ்பெக்டட் டவுனிங். இந்த வீடியோல ஒரு பெண் கையில செல்போன் வச்சுக்கிட்டு யாருகிட்டயே பேசிக்கிட்டு அந்த இடத்துல நடந்து போறாங்க. இதுல அந்த டிரைனேஜ் குழாயில உடைச்சுக்கிட்டு உள்ள விழுந்துடுறாங்க. இந்த இடமும் அவங்க காலை வச்சோன்னா அந்த இடத்துல சடனா உடஞ்சிடுது. இவங்க விழுந்ததை பார்த்த பக்கத்துல கார்ல போனவங்களும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ஓடி வந்துடுறாங்க. இந்த பெண் டிரைனேஜுக்குள்ள விழுந்ததா யாரோ ஒருத்தவங்க மூலமா தகவல் கிடைச்ச வந்த ரெஸ்கியூ டீம் அந்த பெண்ணை காப்பாத்துறாங்க. எதிர்பாராத விதமா அந்த இடம் உடஞ்சி அவங்க சடனா அது உள்ள விழுந்துடுறாங்க. இப்படி தரமே இல்லாம கட்டின அந்த கான்ட்ராக்டர் மேல தவறா இல்லனா கவனமே இல்லாம செல்போன் பேசிக்கிட்டு வந்த இந்த பொண்ணு மேல தவறான்னு மறக்காம கண் பக்கத்துல சொல்லுங்க. நம்ம அஞ்சாதா பாக்கப்படுத்து ஆட்டோ டிரைவர். இந்த வழியில டிராபிக் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டோ யாருமே இயக்காம அந்த இடத்துல தன்னாலவே போயிருக்கு. இந்த ஒரு ஆட்டோ அந்த இடத்துல சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த வெஹிக்கிள் மேல எல்லாம் மோதி கூட அந்த ஆட்டோ நிக்கல. அதுக்கப்புறமும் கூட தன்னாலவே தான் மூவ் ஆயிருக்கு. இந்த ஆட்டோ டிரைவரும் அந்த ஆட்டோ பின்னாடியே போகிறாரு. போன ஆட்டோ மறுபடியும் திரும்ப வருது. இந்த ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோவை நிறுத்தத்துக்கு முயற்சி பண்றாரு. கடைசியில எந்த இடத்துல மூவ் ஆனதோ அந்த ஆட்டோ அதே இடத்துல வந்து நின்னுடுது. அந்த இடத்துல டிராபிக் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தருமே அந்த ஆட்டோ தன்னாலவே நகரத்தை பார்த்துட்டு வியந்து போய் நின்னு பாத்துருக்காங்க. நம்ம ஆறாவது பார்க்கப்படுது ஜெயிண்ட் ஸ்னேக். இன்டர்நெட்ல ஒவ்வொரு நாளுமே பிக் ஸ்னேக்ஸ் ஒரு டைட்டில பல வீடியோக்களை பார்த்திருப்போம். அதுல டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே சில வீடியோக்கள் திருப்தி அளிக்காட்டியும் அந்த பாம்புகள் பாக்கிறதுக்கு ரொம்பவும் ஜைஜாண்டிகன முறையில தான் இருக்கும். அந்த ஒரு லிஸ்ட்ல இந்த வீடியோல காடுகளை ஒட்டியுள்ள யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுல வளர்க்கிற கோழிலாம் அடிக்கடி காணாம போறதாவும் அதற்கு தகுந்தாற் போலவே அந்த இடத்துல சில மலைப்பாம்புகள் பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்குனே அந்த மலைப்பாம்பு பிடிக்கிறதுக்குனே அந்த இடத்துல ஒரு டிராப் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இதுல அந்த டிராப்ல அந்த பாம்பு மாட்டிக்குது. அந்த பாம்பு எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதை பார்த்துட்டு அந்த வீட்டு ஓனர் பயந்து போயிட்டு இந்த பாம்பு கோழிகளை மட்டும் இல்ல ஒரு மனிதனையே முழுங்குற அளவுக்கு ரொம்பவும் ஜெய்ஜாண்டிகன முறையில தான் இருக்கு. நம்ம ஏழாவது பாக்கப்படுது அன்கான்சியஸ் ஷிப்.
இந்த வழியில ஒரு பிரம்மாண்டமான ஷிப் கண்ட்ரோலை இழந்து அந்த இடத்துல இருந்த மற்ற ஷிப் மேல எல்லாம் மோதி கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்த நிலப்பகுதி மேல ஏற வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஷிப் அந்த இடத்துல இருந்த இன்னொரு ஷிப்பை டோட்டலா நகர்த்திடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல நிலப்பகுதியில இருந்தவங்க எல்லாம் அந்த ஷிப்பை பார்த்துட்டு பயந்து ஓடுறது இந்த வழியில கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு கட்டத்துல அங்கேயும் இங்கேயுமே மோதி பல சேதங்களை ஏற்படுத்தி தான் அந்த ஷிப் அந்த இடத்துல நின்னு இருக்கு. இந்த ஷிப் அந்த இடத்துல கண்ட்ரோலை இழந்து வரத ஒரு கண்ணா நீங்களே பாருங்க. நம்ம எட்டாவது பார்க்கப்பட்டு அமேசிங் ரெஸ்கியூ. இந்த படியில ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா வெள்ளம் வந்ததுனால அந்த இடத்துல மனிதர்கள் யாராவது மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு பாக்கிறதுக்காக ரெஸ்கியூ டீம் ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல உலாவி வராங்க. அந்த இடத்துல அந்த வெள்ளத்துல ஒரு கார் மூழ்கி இருக்கிறத பாத்துட்டு அந்த காருக்குள்ள யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. அந்த கார்ல யாரோ ஒருத்தங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரெஸ்கியூ டீம் அந்த கார் கண்ணாடி உடைச்சு அதுல இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுல இருந்தது ஒரு வயதான மூதாட்டியும் அவங்களோட நாய்க்குட்டியும். ரெஸ்கியூ டீம் அவங்களையும் அந்த நாய்க்குட்டியும் பத்திரமா மீட்டெடுக்கிறாங்க. இவங்க தான் ரெஸ்கியூ டீமால காப்பாற்றப்பட்ட அந்த பாட்டியும் அந்த நாய்க்குட்டியும். தன்னை காப்பாத்தினதுக்காக அந்த ரெஸ்கியூ டீம் கிட்ட நன்றி சொல்றாங்க இந்த பாட்டி. நம்ம நைன்த்தா பாக்கப்படுது ஸ்னேக்ஸ். இந்த வீடியோல யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வெளியில பாம்பு வந்ததா கேள்விப்பட்ட அதே பகுதியில வசிக்கிற பாம்பு பிடிக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த பாம்பு எந்த இடத்துல இருக்குன்னு பாக்குறாங்க. அவங்க அந்த இடத்துல பார்த்தது ஒரு மலைப்பாம்புனும் அந்த பாம்புக்கு விஷத்தன்மையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல வச்சிருந்த ஒரு பைப்புக்குள்ள ஒரு பாம்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில தான் தெரிஞ்சிருக்க அந்த பைப்புக்குள்ள ரெண்டு பாம்புகள் இருந்திருக்கு. அதுவும் இந்த உலகத்துல அதிக விஷத்தன்மை கொண்டதுல ஒன்னான இரண்டு கிங் கோப்ரா அந்த பைப்புக்குள்ள இருந்திருக்கு. கடைசியில அந்த மலைப்பாம்பையும் அந்த ரெண்டு கிங் கோப்ரா ஸ்னேக்ஸையும் வனப்பகுதியில விட்டதா இந்த வழியில சொல்லியிருக்காங்க. நம்ம பத்தாவது மற்ற கடைசியை பார்க்கப்படுது மிஸ்டீரியஸ் பைக். நீங்க பாக்குற இந்த வீடியோ பட்ட பகல்ல யாரோ ஒரு நபரால அந்த சாலையில யாருமே இயக்காத ஒரு பைக்கு தன்னாலவே இயங்குறத பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அந்த பைக்கை ஃபாலோ பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க. இந்த பைக் எப்படிதான் தன்னாலே இயங்குதோ தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பைக் ஏதாவது ரிமோட் கண்ட்ரோலிங் மூலமா இயங்கி இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதோட இது ஏதாவது புதுவிதமான இன்வென்ஷனா கூட இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே வேஸ் இன்னைக்கு இப்படி முடிச்சிச்சு. நம்ம பார்த்த இந்த வீடியோல எந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தனோ அடுத்து எந்த கேட்டகரியில வீடியோ போடலானோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற பெல் சிம்லி பிரஸ் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரையும் பாய்.